やる。出る字はかぶりぶや。எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செந்தராயன். இந்த மேடையில் பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, என் டிரைவர் என்ன ஊருக்கு போயிட்டார், அதனால நான் மட்டும்தான் ஓட்டு வந்தேன். கொஞ்சம் ஓட்டு கார் ஓட்டிட்டு வந்தேன், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, மன்னிச்சுக்கோங்க. நல்லா அந்த சினிமாவுக்கு வந்தது வந்து சரத்குமார் சாரை பார்த்தா நான் வந்திருக்கேன். ஏன்னா அவருடைய ஆக்டிங் அந்த பயங்கர மூலியம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சார் ரொம்ப பிடிக்கும். நானும் அவர் மாதிரிலாம் உடம்பெல்லாம் வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டேன். நான் மும்மலேன்னு போனாங்க. போயிட்டு ஒரு நாள் அந்த ஃபத்து இந்த தம்பிள்ஸு இதெல்லாம் எடுப்பாங்க, அதை எடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த விஷயம்லாம் பண்ணேன். ஒரே நாள் தான் போனேன். ரெண்டாவது நாள் வந்து காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல் வந்து வீட்டிலே படுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்மு பக்கம் போனீங்கன்னா நான் சொல்ல முடியாது தம்பி, பார்த்துங்க அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் சார் ஜிம்மு வேணாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நடிக்க தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். குறிப்பாக இந்த படத்தை பற்றி கொன்றால் பாவம், டைரக்டர் சார் வந்து பெருசாக நல்லா நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், நல்ல திறமசாலியான மனுஷன். ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து என்கிட்ட சொல்லும்போது வந்து, சார் உங்களுடைய படம்லாம் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு. சரி சார் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் என்னவா நடிக்கணும் அப்படின்னு கேட்டேன். குருடனாக நடிக்கணும். குருடனா? அவ்வளோதானே, கண்ணாடியை மாட்டேன் கொடுடேன், அவ்வளோதான், ஆனால் கண்ணாடியை கொடுங்க, நான் நடிச்சிட்றேன் அப்படின்னு. சார் நீங்கள் நடிக்கிற மாதிரி அந்த குருடன் கிடையாது சார், இது இது வந்து கண்ணு தெரியாமே கண்ணாடியே போட்டுருக்கூடாது, ஆனால் உங்களுக்கு கண்ணு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஆக்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் உங்களேனுங்க, அது பயங்கரமான கஷ்டம்தாங்க, உங்களே சொல்கிறேன். மக்களே, சார் டைரக்டர் சார் பிச்சிட்டிங்க, பின்னிட்டீங்க, பிரமாதப்படுத்திட்டீங்க, வேறு லெவலு. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நானும் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து கண்ணு தெரிஞ்சவங்க வந்து சாமி, அண்ணா கண்ணு தெரியாதவங்க மகாசாமி. உண்மையிலேன்னு அந்த கண்ணு தெரியாமல் நான் நடிக்கும்போது அந்த டைலாக் எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு முன்னாடி லைட் இருக்கா, செருப்பு போட்டுக்கலாம், எது கம்பியா ஸ்டாண்டா எதுவுமே தெரியாது. இப்படியே நான் நடிச்சிருப்பேன். அவங்களாம் உண்மையிலே பெரிய சாமிங்க, பெரிய சாமி அவங்களாம், நல்லா இருக்கணும். இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, மிக பிரமாதமாக வந்திருக்கு, மிகப்பெரிய ஹிட்டு படம். அதே மாதிரி எங்கள் டைரக்டர் சார் வந்து செலின் சார் சொன்ன மாதிரி வந்து 5 நாள் 10 நாள் அப்படி எடுத்துட்டாங்கன்னு. இந்த படம் முடிச்சுட்டு காதில் நியூஸ் வந்துச்சு, அடுத்த படம் சென்றாயா, அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறாங்கடா, இப்போ நீ சாருக்கு நீ பேசிடு அப்படின்னு. சார் இந்த படம் முடிஞ்சு அடுத்த படம், சார் நான் கூப்பிட்றேன் சார், கூப்பிட்றேன் சார் அப்படின்ட்டார். அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணேன், சார் தப்பாடுத்துக்கங்க சார், படம் முடிஞ்சு போச்சு சார் இப்படியே சொல்லிட்டார் சார். ஏன்னா பாருங்கள், அப்போ வந்து அதாவது வந்து ஃப்ளைட்டு எத்தனை ஃப்ளைட் இருக்குன்னு தெரியல, ஆனால் எங்கள் டைரக்டர் சார் வந்து ஃப்ளைட்டை விட ராக்கெட் ஸ்பீடில் செம ஸ்பீடில் சூப்பராக போயிட்டுருக்காரு. நல்ல மனசுக்கு அவர் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கும். படம் வெற்றி. ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். கடவுளை முடிக்கலாம்.